முன்பு ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல சரளா அவளோட பையன் நிரஞ்சனோட ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்தாங்க. அவ அவனோட பையனை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா. நிரஞ்சன் அவ படிக்கும் போது அவனோட அம்மாக்கு உதவி செய்வான். இப்பெல்லாம் ஆசிரியை பசங்க கிட்ட கேள்வி கேட்டாலும் நிரஞ்சன் உடனே அதுக்கு சரியான விடைய சொல்லுவான். நிரஞ்சனோட ஆசிரியை ரொம்ப இரக்கம் குணம் உள்ளவங்க. அவனுக்கு எப்பவும் படிப்புல உதவி செய்வாங்க. ஒரு நாள் நிரஞ்சன் அவனோட நண்பர்கள் கூட வெளிய விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு அங்க பொம்மைகள் வித்துட்டு இருந்தான். அந்த ஆளை பார்த்த உடனே எல்லா பசங்களும் அவன் கிட்ட பொம்மை வாங்க ஓடி போனாங்க. நிரஞ்சனும் அவனோட நண்பர்கள் கூட அங்க ஓடி போனான். அந்த பொம்மையில அவன் பார்த்ததுலயே அவனுக்கு ஒரு சிவப்பு கார் தான் பார்க்க அழகா இருந்துச்சு. அங்கிள், இந்த சிவப்பு காரோட விலை என்ன? 50 ரூபாய் தம்பி. இந்த கார் ரொம்ப அருமையா எனக்கு பிடிச்ச கலர்ல இருக்கு. ஆனா என்கிட்ட தான் வாங்க காசு இல்ல. அம்மா என்ன படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் இந்த கார் வாங்குறதுக்கு காசு கேட்டா அவங்களால இதுக்கு காசு தர முடியாதுன்னு அவங்க அதுக்கு வருத்தப்படுவாங்க. அதனால நான் இப்போ இத வாங்குறது நல்லதுக்கு இல்ல. வருங்காலத்துல நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய கார் வாங்குவேன். அப்ப நான் என்னோட அம்மாவை நல்லா பாத்துப்பேன். நிரஞ்சன் அங்க இருந்து சோகமா போயிட்டான். அவ ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கலன்னு. அந்த ராத்திரி ரொம்ப நீளமா போச்சு. நிரஞ்சனால தூங்க முடியல. நிரஞ்சன், நிரஞ்சன். நிரஞ்சன் அவரோட அம்மா தான் அவனை கூப்பிட்டாங்கன்னு நினைச்சு வெளிய போய் அவங்க அம்மாவை பார்த்தான். அம்மா, நீங்க கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல செல்லம். நீ ஏதாச்சும் கனவு கண்டிருப்ப. எதை பத்தி நினைக்காம மறுபடியும் தூங்கப்போ. சரிம்மா. நிரஞ்சன் மறுபடியும் தூங்க போனப்போ அவனுக்கு அதே குரல் அவனை யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்டுச்சு. அவ அந்த சத்தத்தை கேட்காம இருக்க முயற்சி பண்ணா. அப்புறம் மூணாவது தடவை அவ கண்ணை திறந்து பாக்குறப்போ அவனோட முன்னாடி அந்த சிகப்பு கார் அவனோட முன்னாடி நின்னுட்டு அதுதான் அவன் அன்னைக்கு காலையில அங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டது. நான் இந்த கார் தானே காலையில அந்த பொம்மை விக்கிறவர் கிட்ட வாங்கணும்னு நினைச்சேன். அது எப்படி இங்க வந்துச்சு? அவ அந்த காரை அவனோட கையில எடுத்தான். நிரஞ்சன், நான் தான் உன்ன கூப்பிட்டேன். உன்னோட அம்மா இல்ல. உன்னோட கடவுளே, உன்னால பேச முடியுமா? காலையில என்ன வாங்க ஆசைப்பட்ட, ஆனா நீ உன்னோட அம்மாவை புண்படுத்த கூடாதுன்னு அவங்க கிட்ட காசு கேக்கல. உன்னோட நல்ல எண்ணத்தை பார்த்துட்டு நானே உங்க இங்க பாக்க வந்துட்டேன். அந்த கார் கூட நிரஞ்சன் ரொம்ப நேரம் பேசினா. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுனால அவ அந்த கார பின்னாடி வச்சுட்டு தூங்கிட்டான். நிரஞ்சன் அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சதுனால அவ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் காலையில எழுந்தான். நிரஞ்சன், நீ பள்ளிக்கூடத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க? அம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அவ சீக்கிரமா கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போக ஆரம்பிச்சான். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் கழிச்சு போனது எனக்கு பள்ளிக்கூடத்துல தண்டனை தருவாங்களே. இப்போ யாராவது என்ன பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். திடீர்னு அந்த கார் அவனோட முன்னாடி வந்து நின்னுச்சு. நிரஞ்சன், நான் உன்னை பள்ளிக்கூடத்துல விடுறேன், வா. உன்னால அத பண்ண முடியுமா? நீ ரொம்ப சின்னதா இருக்க. அவ ஆச்சரியப்படுற மாதிரி அந்த கார் உடனே பெருசாயிடுச்சு. நீ இப்படி இவ்வளவு பெரிய காரா மாறின? ஆமா, நான் மாறிட்டேன். என்னால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். அப்படி ஒரு சக்தி என்கிட்ட இருக்கு. நிரஞ்சன் அந்த கார்ல உட்கார்ந்ததும் அந்த கார் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. உன்னால பேச முடியுது. இப்போ நீ பறக்குற. நீ உண்மையாவே ஒரு மந்திர கார் தான். நிரஞ்சன் காரோட கண்ணாடி வெளிய கீழ பார்த்தப்போ எல்லா வீடும் மக்களும் அவனுக்கு சின்னதா தெரிஞ்சது. அந்த கார் அவனோட பள்ளிக்கூட முன்னாடி நின்னுச்சு. நீ என்ன வீட்ல திரும்ப விடுறதுக்கு சாயங்காலம் வருவியா? நிரஞ்சன் பள்ளிக்கூடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த நாள் அப்படியே போச்சு. அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. அவனோட பள்ளிக்கூடம் மணி அடிச்சது. அந்த கார் வானத்துல பறந்தப்போ அங்க இருந்த பசங்க எல்லாரும் அந்த காரை பார்த்தாங்க. அந்த கார் காத்துல குதிச்சிட்டு அத பார்த்த பசங்க ஆச்சரியப்பட்டாங்க. நிரஞ்சனோட அம்மா வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ அவ காரை விட்டு இறங்கினான். அவரோட அம்மா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க.
நிரஞ்சன், யாரோட கார் பா இது? இது பறக்குது? இது மந்திர கார் மாதிரி இருக்கு. ஆமாமா, நிரஞ்சன் நடந்த எல்லாத்தையும் அவனோட அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, கார்க்குள்ள ஏறுங்க. நம்ம சுத்திட்டு வரலாம். அந்த கார் அவனோட அம்மாவை அவனோட ஏத்திக்கிட்டு அவங்க காத்துல பறந்து போனாங்க. அந்த கார் அவங்களுக்கு எங்க போணுமோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கார் அந்த பிரம்மாண்டமான மலை வழியா போனப்போ எல்லாரும் நிரஞ்சனோட காரை பத்தி கேள்விப்பட்டாங்க. அவன் தேவைப்பட்ட ஆளுங்களுக்கு உதவி செஞ்சான். ரொம்ப தூரம் கார்ல போறவங்கள காப்பாத்தினான். ரோடே இல்லாத இடத்துல கூட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போனான். ஒரு நாள் அந்த கார் அவன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறப்போ கும்பலா மக்கள் அந்த காரை நிப்பாட்டினாங்க. ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? என்ன ஆச்சு? நிரஞ்சன் நிரஞ்சன், இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லப்பா. அவங்க ரோட்ல தடுக்கி விழுந்து உடம்பு பூரா காயமாயிடுச்சு. எங்க பக்கத்துல மருத்துவமனை ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு உடனே மருத்துவ உதவி தேவைப்படுது. நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. சரி சரி, அவங்கள கார்ல ஏத்துங்க. நம்ம இவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகலாம். நிரஞ்சன் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாம அந்த பொண்ண மருத்துவமனைக்கு சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்கிருந்து அவன் நேரா வீட்டுக்கு போயிட்டான். அவ வீட்டுக்கு போனதும் அவ இதனால எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறத தவற விட்டுட்டான்னு யோசிச்சுட்டே இருந்தான். இங்க இருக்க எல்லா கிராமத்திலயும் மக்களோட உடல்நிலை சரியாவே இல்ல. எல்லாருக்கும் ரொம்ப மருத்துவ உதவி தேவைப்படுது. நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு என்னோட அம்மா ஒழுங்கா பாத்துப்பேன். ஆனா இந்த கிராமத்துல இருக்கிற அப்பாவி மக்களை யாரு காப்பாத்துவா? எல்லாரும் இந்த மோசமான ரோட நம்பி எப்படி உடனே மருத்துவமனைக்கு போக முடியும்? என்னோட கார் இந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நாங்க அங்க தடுக்கி விழுந்துட்ட அந்த பாட்டி உயிர காப்பாத்தின மாதிரி நான் இத பத்தி ஜமீன்தார் கிட்ட பேசுறேன். ஜமீன்தார் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எல்லாருக்கும் மருத்துவ உதவி சரியான சமயத்துல உதவி செய்வாரு. ஐயா, என்கிட்ட ஒரு மந்திர கார் இருக்கு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால எனக்கு அது அவசியப்படாது. நான் நினைக்கிறேன் இந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும். இத நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க இந்த கிராமத்துல தேவைப்படுற மக்களுக்கு பயன்படுத்துவீங்க. நீ ரொம்ப நல்லவப்பா. நீ உன்னை பத்தி யோசிக்காம எல்லார பத்தியும் யோசிக்கிற. இந்த கார் நம்ம கிராமத்துல தேவைப்படுறவங்களுக்கும் ஈழங்களுக்கும் உதவியா இருக்கும். உன்னோட உதவி பாராட்டத்தகுது. நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். நிரஞ்சன் வீட்டுக்கு சந்தோஷமா வந்துட்டான். நிரஞ்சன் சொன்ன மாதிரியே ஜமீன்தார் தேவைப்படுற மக்களுக்கு அந்த காரை வச்சு உதவி செஞ்சாரு. எப்படி நடக்குதுன்னு அவரோட வேலை ஆட்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாள் ஆனதும் அவரு அந்த காரை வச்சு நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சப்போ நான் இந்த காரை இந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு இலவசமா கொடுத்தா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இந்த காரை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எனக்கு தெரியும், இங்க இருக்க மக்களுக்கு இந்த காரை வச்சு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகலாம். நம்ம நோயாளிகளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க கிட்ட காசு வாங்கலாம். அடுத்த நாள் ஜமீன்தார் அந்த கார்ல நோயாளிகளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனதுக்கு காசு வாங்க ஆரம்பிச்சாரு. அங்க இருக்க மக்களுக்கு இந்த கார் விட்டா வேற வழியே இல்ல. எந்த கார்லயும் முடியாது. அதனால சீக்கிரமா மருத்துவமனைக்கு போகலாம். அந்த கார் ரொம்ப சோகமாயிடுச்சு. ஜமீன்தார் நோயாளி மக்கள்கிட்ட காசு வாங்குறத பார்த்துட்டு அது அந்த அப்பாவி நோயாளி மக்கள் காசு கொடுக்க கஷ்டப்படுறத பார்த்துச்சு. அவங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அதனால அந்த கார் மறுபடியும் சுருங்கி போயிட்டு அதோட பழைய நிலைக்கு திரும்பிச்சு. அதுல இருந்த அவசரத்துக்கு அந்த கிராமத்து மக்களுக்கு அந்த கார் உபயோகப்படுத்த முடியல. கொஞ்ச நாள் ஆனதும் அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த கார் இனிமே பயன்படுத்த முடியாது. அதனால அவரோட வேலை ஆட்கள் அவர் எப்படி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சாங்க. நிரஞ்சன் மக்கள் ஜமீன்தார் வீட்டை சுத்தி நின்னதை பார்த்துட்டு அங்க போனான். அவன் அங்க ஜமீன்தார் ரொம்ப உடம்பு முடியாம தெம்பு இல்லாம இருந்ததை பார்த்தான். நிரஞ்சன், கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கார் சின்னதா மாறிடுச்சு. எல்லாரும் அன்னையில இருந்து ஜமீன்தார் மாதிரி அவஸ்தப்பட்டுட்டே இருக்காங்க.
அது கேட்டதும் நிரஞ்சன் ஏன் அந்த கார் சின்னதாச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த கார் ஒரு தடவை நிரஞ்சன் அதை பத்தி யோசிச்சாலே அது வரும்னு சொன்னது நிரஞ்சனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால அவ அந்த காரை பத்தி நினைச்சிட்டு பார்த்தான். அதனால அந்த கார் அவனோட முன்னாடி வந்துச்சு. உடனே ஜமீன்தார அந்த கார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போச்சு. ஜமீன்தார அந்த கார் சரியான நேரத்துல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அதனால அவர் சீக்கிரமாவே சரியாயிட்டாரு. அவரே எல்லா மக்களையும் நிரஞ்சனியும் அவரை பார்க்க வர சொல்லி கட்டளை போட்டாரு. நிரஞ்சன், நீ இந்த மந்திரக்கார எனக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக கொடுத்த. ஆனா நான் என்னோட சுயநலமா மருத்துவமனை போற மக்கள்கிட்ட காசு வாங்கி சம்பாதிச்சேன். அதனால அந்த கார் சுருங்கி போயிட்டு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. இந்த கார் என்னோட உயிரை காப்பாத்தினதுனால நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். நான் இந்த தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன்னு வாக்குறுதி தரேன். இப்போ அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் சந்தோஷமானாங்க. ஜமீன்தார் அவரோட தப்ப எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுனால எல்லாரும் நிரஞ்சனியும் அவனோட அம்மாவையும் அவங்க சுயநலம் இல்லாம இருந்ததுக்கு பாராட்டினாங்க. அந்த கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.